ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுட்ட கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் நிறையா வீடியோ இருக்குது, நீங்கள் அதையும் தொடர்ந்து பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு நம்ம வந்து பெரிய சைஸ் உள்ள கத்திரிக்காய் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் நான் பெரிய சைஸ் உள்ள கத்திரிக்காயாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேங்க. இதே மாதிரி அது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் சுட்டுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அதில் வந்து ஒரு கத்திரிக்காயை நான் எடுத்துட்டோம். எடுத்து நான் இப்போது ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே கத்திரிக்காய் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பிலேருந்து லைட்டாக அதில் கத்திரிக்காயில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் சுட்டுட்டு இது மாதிரி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் வந்து இந்த நெருப்புலேயே வந்து நல்லா வேகும். அந்தளவுக்கு இது நல்லா வேகட்டும். நான் கேஸ் இருக்கனால இதில் பண்ணியிருக்கேன். எங்கள் கிட்டே அடுப்பு இல்லை. விறகடுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட இதை சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது இதே மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா நம்ம சுட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், முத இருந்ததுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்குங்க. உள்ளே வந்து நல்லா வேகும். அந்தளவுக்கு நல்லா இதை நம்ம வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காவை லைட் லைனாக நம்ம திருப்பி விட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் நீங்கள் வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இது வந்து நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் இதில் உள்ள தோலெலாம் நம்ம நீக்கலாம். இப்போ வந்து நான் இதை நல்லா ஆற வச்சுட்டேங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த டயத்தில் இதில் உள்ள அந்த தோலெலாம், அந்த கருப்பாக இருக்க தோலெலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக எடுக்க வருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எடுங்க. அவ்வளோதான், இப்போ எல்லா கத்திரிக்காயையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், அது கூட பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை சாப்பரில் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் இதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அதனால் அந்த ஒரு 5 வெங்காயம், நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப்பரில் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்துன்னா இது கூட ஒரு 3 வரமிளகாவை வந்து நான் சுட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கத்திரிக்காயையும் நான் சாப்பர்லேயே போட்டு நல்லா அதை அடிச்சுக்க போகிறேன். நம்ம கையால் பிசைகிறதோட இந்த மாதிரி சாப்பரில் செய்யலாம், அது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ 3 வரமிளகாவையும் அதே மாதிரி அதில் வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இந்த மாதிரி சாப்பரில் நல்லா அடித்தாச்சுங்க. அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை வந்து ஏற்கனவே வெங்காயத்தை வந்து சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட நம்ம இப்போ இந்த கத்திரிக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம வந்து வெங்காயத்தில் சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம இப்போ உப்பு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ்கிட்ட புளி ஊற வச்சுருந்தேங்க. இப்போ அந்த புளியை தான் நான் நல்லா கெட்டியாக லைட்டாக தண்ணி ஊற்றி அது எல்லாத்தையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளி சேர்த்துருக்கோம். இது கூடவே கெட்டியான தேங்காய் பாலும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்தாலும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதில் உப்பு, காரம், அது கூட புளி கரைசல், அதோடய புளிப்புத்தன்மையும் கரெக்டாக சேர்த்துருக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இது எல்லா சாப்பாட்டுக்கும் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன், எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தினம் தினம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். இதே மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.